ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே ரெக்குயர்மெண்ட் வந்து வரக்கூடிய அப்கமிங் வேலையை பற்றி நம்ம போகிறோம் சோ இந்த வேலைக்கு மொத்த காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் தௌசண்ட் வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து சாலரியுமே ஸ்டார்டிங் ஆகும் ப்ளஸ் உங்களுக்கு அலவென்ஸ் இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இதுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் மினிமம் வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பியூர்லி பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த வேலைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷல் டீட்டெயில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த அஃபீஷல் டீட்டெயிலு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள் ரெக்யர்மெண்ட் வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக வர போகுது மொத்தம் வந்து ஒரு பதினெட்டாயிரம் வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டு பேருத்துக்குமே உங்களுக்கு அந்த வேகன்சி வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலா உங்களுக்கு ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயே உங்களுக்கான ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ மொத்தம் வந்து ஒரு பதினெட்டாயிரம் வேகன்சி வந்து உங்களுக்கு போட போறோம் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ கூடிய வரைவு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிரும் சோ இதுக்கு டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் நேமை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க சோ மொத்தம் வந்து ஒரு பதினெட்டாயிரம் வேகன்சி இருக்கு மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்பதாம் ஃபீமேல் ஃபீமெல் ஒன்பதாயிரம் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி கட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து எயிட்டீன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபை இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த இருந்து பாருங்க உங்களுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஷன் இருக்குது தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வந்து ரிலாக்ஷன் இருக்குது டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சுனாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சாலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பாருங்க அப் டு டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு சேலரியுமே இருக்கும் ஸோ அதோடு உங்களுக்கு கிரேட் பே அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பக்கம் வந்து உங்களுக்கு சாலரியே வரும் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ அதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஹைட்டு வெயிட் அதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இதிலேயே கொடுத்துருக்காங்க ஸோ மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் பாருங்கள் யூஆர்ஓபிசிக்கு வந்து ஹைட்டு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கணும் ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் எயிட்டி இருக்கணும் அதே எக்ஸ்பெண்டடாக இருந்தால் எயிட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி இருக்கணும் ஸோ அதே ஹைட் ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூவும் அதே மாதிரி எக்ஸ்பெண்டடாக இருந்தால் எயிட்டி ஒன் பாயிண்ட் டூ சொல்லியிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தா பாருங்க இதுக்கு யூஆர்ஓபிசிக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் தான் இதுக்கான ஹைட் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி டூ இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதுக்கு நான் சொன்னால் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து சிபிடி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க தான் உங்களுக்கு வந்து ஸோ அதில் கிளியர் ஆனதுமே உங்களுக்கு வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மேல் கண்டிட்ஸாக தான் எப்படி உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஓடணும் அதேமாதிரி லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் இருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து படிச்சு பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்றும் ரிலீஸ் பண்ணல ஸோ இதுக்கு அஃபீஷியலான வெப்சைட் லிங்க்கும் பாருங்கள் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து இதுக்கான வெப்சைட்லாம் ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆனதுமே கண்டிப்பாக அந்த சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ கூடியவர்கள் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிரும் உங்களுக்கு வந்து பாருங்க என்டிபிசி நீங்கள் ஆர்ஆர்பியில் வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதில் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த ஆர்ஆர்பி இந்த ஆர்பிஎஃப் இது வாய்ப்பு வந்து வரப்போகுது வந்துச்சுன்னா சரி நீங்க அதிலேயே வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுமே கண்டிப்பாக அந்த சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்